வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது ஃபீனிக்ஸ் அகாடமி ஜனவரி மாதத்துடைய கரண்ட் அஃபேர்ஸ் ஃபஸ்ட் நம்ம என்னென்ன டாபிக் பார்க்க போகிறோம் ஒரு வாட்டி பார்த்துருவோம் நேஷனல் யூத் டே நேஷனல் யூத் டே எப்போ கொண்டாடுறாங்க எதுக்காண்டி கொண்டாடுறாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம் அடுத்தது சி விஜில் டுவெண்ட்டி ஒன் அப்படிங்கிறது என்ன பயிற்சி அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம் அடுத்ததாக வெண்ணடியம் நம்ம இந்தியாவில் வெண்ணடியம் வந்து என்னென்னா அதிகமாக ப்ரொடியூஸ் பண்ணுற ஒரு ஸ்டேட் இருக்காங்க அது என்ன ஸ்டேட்டு அப்படிங்கிறத பார்க்கலாம் முதல்ல நம்ம பார்க்க போகிற கரண்ட் அஃபேர் என்னென்னு பார்த்தீங்கன்னா நேஷ்னல் யூத் டே நேஷ்னல் யூத் டே எப்போ கொண்டாடுறாங்கன்னு கேட்டிங்கன்னா ஜனவரி பன்னெண்டாம் தேதி கொண்டாடுறாங்க இது ஏன் ஜனவரி பன்னெண்டாம் தேதி கொண்டாடுறாங்கன்னு கேட்டிங்கன்னா விவேகானந்தருடைய பிறந்தநாள் தினத்தை முன்னிட்டு ஜனவரி பன்னெண்டாம் தேதி கொண்டாடுறாங்க மேலும் இந்த தினத்தை முன்னிட்டு ரெண்டாவது தேசிய இளைஞர் நாடாளுமன்ற விழா வந்து என்னன்னா நடைபெற்றிருக்கு இந்த விழாவில் வந்து என்னென்னா பிரதமர் மோடி இணை வழியில் கலந்துக்கிட்டாரு அது மட்டும் இல்லாமல் மக்களவைத் தலைவர் ஓம் பிர்லா மத்திய கல்வித்துறை அமைச்சர் ரமேஷ் போக்ரியால் நிஷாங்க் மற்றும் யூனியன் யூத் அஃபேர்ஸ் அண்ட் ஸ்போர்ட்ஸ் மினிஸ்டர் ஸ்ரீ கிரண் ரிஜிவ் அவங்க வந்து என்ன இதில் கலந்துக்கிட்டாங்க விவேகானந்தருடைய பேசிக் டீடெயில்ஸ் பற்றி நம்ம தெரிஞ்சுக்கலாம் விவேகானந்தர் ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தி மூணுல கொல்கத்தாங்கிற இடத்துல ஜனவரி பன்னெண்டாம் தேதி பிறக்கிறாரு இவருடைய இயற்பேர் என்னன்னு கேட்டிங்கன்னா நரேந்திரநாத் தத்தா அடுத்தது இவருடைய குரு யாருன்னு கேட்டிங்கன்னா ராமகிருஷ்ணா இவர் வந்து ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி மூணில் ஒரு வரலாறு சிறப்புமிக்க சிகாகோ மாநாட்டில் கலந்துக்கிறாரு ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி ஏழில் ராமகிருஷ்ணா மிஷன் பேலூருங்கிற இடத்துல ஃபார்ம் பண்ணியிருக்காரு அடுத்ததாக நம்ம பார்க்க போகிற கரண்ட் அஃபேர் என்னன்னு கேட்டிங்கன்னா சி விஜில் டுவெண்ட்டி ஒன் இது என்ன சி விஜில் ட்வெண்ட்டி ஒன் கடலோர பாதுகாப்பு பயிற்சி இது நம்ம இந்திய நேவியாலும் நடத்தப்படுது இந்த சி விஜில் இரண்டு வருடங்களுக்கு ஒரு முறை நடைபெறும் சொல்கிறாங்க இந்த வருடம் இந்த பயிற்சி ஜனவரி பன்னெண்டு மற்றும் பதிமூணு ஆகிய தேதிகளில் நடைபெறுதுன்னு சொல்கிறாங்க மேலும் ஜனவரி ரெண்டாயிரத்தி பத்தொன்பதில் தொடங்கப்பட்ட இந்த பயிற்சி ஏழாயிரத்தி ஐநூற்றி பதினாறு கிலோமீட்டர் நீளம் உள்ள ஒட்டுமொத்த கடற்கரை பகுதிகளிலேயும் இந்தியாவின் பிரத்யோக பொருளாதார மண்டலத்திலையும் இது நடக்குதுன்னு சொல்கிறாங்க அது இல்லாமல் இதில் அனைத்து கடலோர பதிமூணு கடலோர மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களும் இதில் கலந்துக்கிறாங்க மேலும் மீனவர் மற்றும் கடலோர சமூகங்களும் இதில் பங்குதாரர்களாக இணைஞ்சிருக்காங்க இந்திய கடற்படை இந்த பயிற்சியை ஒருங்கிணைக்கிறாங்க கடல் மார்க்கமாக நடத்தப்பட்ட இருபத்தி ஆறு பதினொன்று ரெண்டாயிரத்தி எட்டு மும்பை தாக்குதலுக்கு பிறகு ஒட்டுமொத்த கடலோர பாதுகாப்பும் கட்டமைப்பும் சீரமைக்கப்பட்டிருக்குன்னு சொல்கிறாங்க இப்போ லேட்டஸ்டாக நடந்த கடல் பயிற்சி என்னன்னு பார்த்தீங்கன்னா மலபார் எக்ஸசைஸ் இந்த மலபார் எக்ஸசைஸில் ஒரு நான்கு நாடுகள் கலந்துக்கிட்டாங்க இந்த மலபார் எக்ஸசைஸ் எங்கே நடந்துச்சுன்னு கேட்டிங்கன்னா முதல்ல விசாகப்பட்டினம் அதுக்கப்புறம் கோவாவில் நடந்திருக்கு அந்த நான்கு நாடுகள் என்னென்ன நாடுகள்னு பார்த்தீங்கன்னா இந்தியா ஆஸ்திரேலியா அமெரிக்கா அண்ட் ஜப்பான் அடுத்த நம்ம பார்க்க போகிற கண்டஃபேர் மத்திய உள்துறை அமைச்சர் அவர்கள் ஒற்றை சாளர அனுமதி முறையை வந்து என்னன்னா கோல் மைன்ஸ் அந்த டிபார்ட்மெண்ட்டில் இன்ட்ரோடியூஸ் பண்ணி வச்சிருக்காரு அது என்ன ஒற்றை சாளர அனுமதி முறையை கேட்டிங்கன்னா சிங்கிள் விண்டோ கிளியரன்ஸை சொல்கிறாங்க இது ஒரு ஆன்லைன் பிளாட்ஃபார்ம் அதாவது இது எதுக்குன்னு கேட்டிங்கன்னா இணைய வழியில் எளிமையான முறையில் அனுமதி கொடுக்கறதுக்காண்டி முதல் முறையாக இந்த நிலக்கரி சுரங்கங்களில் அறிமுகப்படுத்தியிருக்காங்க இப்போ நிலக்கரியை பற்றி ஒரு பேஸிக்கான டீடைல்ஸ் நம்ம தெரிஞ்சுக்கலாம் இயற்கையில் கிடைக்கக்கூடிய கருமை நிற கனிமமான நிலக்கரி வந்து என்னன்னா என்னென்ன கண்டென்ட்ஸ் அதில் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கார்பன் இருக்குது ஹைட்ரஜன் இருக்கு ஆக்சிஜன் இருக்கு நைட்ரஜன் இருக்கு சல்பர் இது எல்லாமே வந்து என்னன்னா அதில் சேர்ந்து கலந்துருக்கு நிலக்கரியோட டைப்ஸ் பார்த்தீங்கன்னா மொத்தம் ஒரு நாலு டைப் இருக்குது என்ன டைப்புன்னு பார்த்தீங்கன்னா முதல்ல பீட்டு அதாவது பீட் நிலக்கரி இதில் பத்துலேருந்து இருந்து பதினஞ்சு சதவீதம் தான் வந்து என்ன கார்பன் இருக்கு இதை எரிக்கிறதுனால வந்து என்னன்னா அதிக அளவுல புகை மட்டும்தான் வரும் அந்த அளவுல நமக்கு வெப்பம் கிடைக்காது அடுத்த லிக்னைட் இது வந்து என்னன்னா பழுப்பு நிறத்துல இருக்குன்னு சொல்றாங்க தான் பழுப்பு நிற லிக்னைட்னு சொல்றாங்க இதில் கார்பன் எவ்வளவு இருக்குன்னு பாத்தீங்கன்னா இருபத்தி அஞ்சுலேருந்து இருந்து முப்பத்தி அஞ்சு சதவீதம் வரை இதில் கார்பன் இருக்குன்னு சொல்றாங்க இதை பொழுது பீட் நிலக்கரியை பொழுது எந்த அளவுக்கு புகை இருந்துச்சோ அதே அளவுக்கு இதுலயும் புகை வரும்னு சொல்றாங்க இது வந்து மின் உற்பத்திக்கு பயன்படுத்துறாங்க அடுத்த நிலக்கரி வந்து என்னன்னா விட்டமினஸ் நிலக்கரி இதில் நாற்பத்தி அஞ்சுலேருந்து எண்பத்தி ஆறு சதவீதம் வரும்னா கார்பன் இருக்கு இது வீடு மற்றும் தொழிற்சாலைகளில் எரிபொருளாக பயன்படுத்துகிறாங்க அடுத்ததான் ஆந்திராசைக்ட் நிலக்கரி இது வந்து என்ன எண்பத்தி ஏழுலேருந்து தொண்ணூற்றி ஏழு சதவீதம் வரை இதில் கார்பன் இருக்கு இது கடினமான நிலக்கரி என அழைக்கிறாங்க இதில் அதிக அளவு வெப்பாற்றல் உள்ளது இந்தியாவில் நிலக்கரி அதிகமாக உற்பத்தி செய்கிற மாநிலம் எதுன்னு கேட்டிங்கன்னா ஜார்க்கண்ட் அதுலேயும் இந்தியாவில் தொண்ணூறு சதவீத நிலக்கரி எங்கெங்கே இருக்குன்னு கேட்டிங்கன்னா ஜார்க்கண்ட் ஒடிசா வெஸ்ட் பெங்கால் மற்றும் மத்திய பிரதேஷ் இந்த ஸ்டேட்டில் தான் வந்து என்னென்னா அதிக அளவில் நிலக்கரி இருக்குன்னு சொல்கிறாங்க நம்ம தமிழ்நாட்டில் நிலக்கரி எங்கே இருக்குன்னா நெய்வேலியில் அதிகமாக இருக்குது நெய்வேலியில் உள்ள என்எல்சி அதாவது நெய்வேலி லிக்னைட் கார்பரேஷன் அவங்க வந்து என்னென்னா அதை எடுத்து அதன் மூலம் கரண்ட் தயாரிக்கிறாங்க அடுத்ததான் நம்ம பார்க்க போகிற கரண்ட் அஃபேர் இந்தியாவின் வெனடியம் உற்பத்தியாளர்களை முதன்மை வகிக்கிற மாநிலம் எதுன்னு கேட்டிங்கன்னா அருணாச்சல் பிரதேசம் இந்த வெனடியம் ஹை வேல்யூ மெட்டல் இந்த வெனடியம் எதுக்கு யூஸ் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா ஸ்டீல் மற்றும் டைட்டானியம் இதை வந்து என்னென்னா வலுப்படுத்துறதுக்காக யூஸ் ஆகுது அதிக அளவில் வெண்ணடியம் எந்த நாட்டில் ஸ்டோர் ஆகிருக்குன்னு பார்த்தீங்கன்னா சைனா அண்டு சவுத் ஆப்ரிக்கா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அடுத்தது இது ரிலேட்டடாக உள்ள ஒரு கரண்ட் ஈவெண்ட்டை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம் அதாவது ஃபேம் இண்டியா ஃபேம் இண்டியா என்னன்னு கேட்டிங்கன்னா ஃபாஸ்டர் அடாப்ஷன் அண்டு மேனுஃபேக்சரிங் ஆஃப் ஹைப்ரிட் அண்டு எலக்ட்ரிக்கல் வெஹிக்கிள்ஸ் இந்த ஸ்கீம் எந்த வருஷம் எஸ்டாப்ளிஷ் பண்ணான்னு கேட்டிங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் முதல் பேஸ் வந்து என்ன இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருக்காங்க அடுத்து ரெண்டாவது பேஸ் வந்து ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் இன்ட்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க இந்த ஸ்கீம் எதுக்காண்டி இப்போ இன்ட்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்கன்னா கார்பன் எமிஷனை குறைக்கணும் அதாவது கார்பன் வெளியிட்ட வந்து என்ன குறைக்கணும்னு சொல்லிட்டு ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் நடந்த உலக காலநிலை மாற்றம் மாநாட்டில் வந்து என்னென்னா பிரான்ஸில் நடந்த அந்த மாநாடு அந்த மாநாட்டில் வந்து என்னென்னா இந்தியா வந்து என்னென்னா கலந்துக்கிட்டாங்க அதன் அடிப்படையில் ஃபியூல் வெஹிள்ஸோடைய யூஸஸை குறைச்சிட்டு எலக்ட்ரிக்கல் வெஹிக்கல்ஸோடைய யூசஸ்ஸை நம்ம அதிகப்படுத்தணும் அதுதான் இந்த ஸ்கீமுடைய நோக்கம் இந்த எலக்ட்ரிக்கல் வெஹிக்கிளுக்கு முக்கியமாக தேவைப்படுறது என்னென்னு கேட்டிங்கன்னா பேட்ரி இந்த பேட்டரியில் அதிகமாக யூஸ் ஆகிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா லித்தியம் இந்த லித்தியம் எலமெண்ட்டு எங்கே எந்த நாட்டில் அதிகமாக கிடைக்குதுன்னு பார்த்திங்கன்னா லேட்டின் அமெரிக்கா லாட்டின் அமெரிக்கானா சவுத் அமெரிக்கா சவுத் அமெரிக்காவில் குறிப்பாக ஏபிசி அப்படின்னு சொல்லி ஷார்ட் கட் ஞாபகம் வச்சுருக்கோங்க ஏபிசின்னா அர்ஜென்டினா பொலிவியா சிலி இந்த மூன்று நாட்டிலேருந்து தான் அதிகமான லித்தியம் வந்து என்ன கிடைக்கிது ஸோ இதுக்கு முன்னாடி வர நம்மளுடைய ஃபாரின் பாலிசி பார்த்தீங்கன்னா சவுத் ஏசியா அதாவது அரபு கண்ட்ரீஸ்லேருந்து அதிக அளவுல நம்ம பெட்ரோல் இந்த மாதிரி ஒரு குரூட் ஆயில் இதெல்லாம் வந்து என்னன்னா அங்கேருந்து நம்ம இம்போர்ட் பண்ணிட்டு இருந்தோம் ஸோ இன்னமும் அந்த பாலிசியை மாற்றிட்டு லித்தியத்தை வந்து என்ன அதிக அளவில் சவுத் அமெரிக்காவில் இருந்து நம்ம இம்போர்ட் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியா வந்து என்ன கவர்மெண்ட்டாக இருக்குது மேலும் இந்த லித்தியம் எதுக்காண்டு யூஸ் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா பைபோலர் டிசார்டர் அப்படிங்கிற ஒரு டிசீஸை வந்து என்னென்னா ட்ரீட் பண்ணுறதுக்கு இந்த லித்தியம் யூஸ் ஆகுது இப்படி இந்தியாவில் அதிக அளவில் எலக்ட்ரிக் வெஹிகளுடைய யூசேஜ் அதிகமாகச்சுன்னா அதோட மேனுஃபேக்சரிங் பண்ணக்கூடிய கம்பெனிஸும் அதிகமாகும் இதன் மூலம் வந்து என்னன்னா நம்மளுடைய சுத்தமான நகரம் நியூ மார்க்கெட் அண்டு வந்து என்ன ஸ்கில் பெர்சன்க்கு எல்லாம் அதிக அளவில் வேலை வாய்ப்பு கிடைக்க வாய்ப்பு இருக்கு இது வந்து என்னன்னா நம்மளுடைய ஆத்ம நிர்பார் பாரத் கீழே செயல்பட போகுது ஓகே நம்ம இன்னைக்கு பார்த்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிரு நினைக்கிறேன் மீண்டும் ஒரு முறை புது புது கரண்ட் அஃபேர்களுடன் உங்களை வந்து சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆண்டன் மறந்துடாமல் ஃபீனிக்ஸ் அகாடமி யூடியூப் சேனலில் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்